எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மிகுந்த ஒரு மனவேதனையோட இந்த வீடியோ நான் பதிவிட்டுறேன். இல்லை என்னன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு ரெண்டு ஒன்று சொல்றது, ஒரு வாரமா எவ்வளவு போராடிக்கிறோம் ஜல்லிக்கட்டுக்காண்டிங்கிறது எல்லா பத்துக்குமே தெரியும். இவ்வளவு போராடியுமே நமக்கு என்ன சொல்றது, அமைதியான முறையில் தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு போராடியுமே வந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டை தடுக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசு நினைக்குது அப்படின்னா, இல்லை ஏதோ இருக்கு, சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்றது, இங்கே போராடுறவங்க எல்லாருமே, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லிக்கிறேன், இங்கே போராடுறவங்க ஒன்று எல்லாரும் கூமுட்டா இல்ல சரியா, எல்லாமே படிச்ச பசங்க தான், எல்லாமே விவரம் தெரிஞ்ச பசங்க தான் சரியா. நீ ஏடிஎம் கேரு, டிஎம் கேரு, என்ன டேஷ் ஆகணும்னா இரு, ஃபர்ஸ்ட் தமிழனா இரு சரியா. வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போனவங்க தமிழ்ங்கிறது வரலாறு இருக்கு. இதுவரை நாங்க அமைதியான முறையில போராடிக்கிட்டு இருந்தா நீ போலீஸை கூப்பிச்சு கட்டாயப்படுத்தி நீ வந்து அரெஸ்ட் பண்ணுவியா? நீ பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு தமிழனுக்கு, அதை நீ சீண்டிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மறுபடியும் நான் சொல்கிறேன், எல்லா பேரும் தனித்தனியாக ஜல்லிக்கட்டு விடாதீங்க, தனித்தனியாக அந்தந்த ஊரில் பண்ணாதீங்க. இப்போ இந்த டைத்தில் இப்போ நடக்கிற சுச்சுவேஷனால சொல்கிறேன், மொத்தமாக ஒரு பிளேஸை தேர்ந்தெடுங்க, மொத்தமாக எல்லா பேர் நிற்பான், எத்தனை பேர் வர்றான் பார்ப்பான், எழுத்து அடிப்பான், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அப்போ தான் இப்படி நம்ம பொறுமையாக இருக்க இருக்க அமைதியாக காக்க காக்க என்னன்னா, நமக்கு என்ன சொல்கிறது, வாழைப்பழத்தை ஊட்டிட்டு என்ன சொல், வாழைப்பழத்தோடு நம்ம வாயில் வச்சுட்டு வாழைப்பழத்தை நின்று அவன் போயிடுறாங்க. ஸோ எல்லா பேரும் புரிஞ்சுக்குங்க, தயவுசெய்து. கோபம், பயங்கரமாக கோபம் வருது நம்ம எல்லாத்துக்குமே. அந்த கோபத்தை சோதிக்கிறக்காண்டி தான் இப்போ எல்லாருமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதி எவன் வந்தாலும் சரி, இனிமேல் ஓட்டு கேட்டு செருப்பை கழட்டி அடிங்க, எவன் வந்தாலும் சரி செருப்பை கழட்டி அடிங்க. அது இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற இந்த ஓட்டர் ஐடி, இந்த ஆதார் கார்டு, இந்த ரேஷன் கார்டு எல்லாத்தையும் நான் தாசில்தார் ஆஃபீஸில் போய் கொண்டு போய் கொடுத்துருங்க. நாங்கள் வந்து இனிமேல் இந்தியாவே கிடையாது, தமிழன், எங்களுக்கு எதுவுமே வேணாண்டா, எங்களுக்கு எதனா செஞ்சுட்டியா, நீங்கள் புடிங்கிட்டியா, எனக்கு வேணாம், பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இன்னொரு எனக்கு ஒரு 10 நாள் கல்யாணம், அதனால தான் நான் வந்துக்கிட்டு எதுலேயுமே என்ன சொல்கிறது, ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஸ்டேட்டஸ்லாம் பொறுமையாக போட்டுக்கிட்டுருக்கேன். என்ன சொல்கிறது, எங்களை தயவு செய்து வாழ விடுங்கடா டே, எங்கள் உரிமையிலலாம் தயவு செய்து கொடுத்துருங்கடா, உங்களை கெஞ்சி கெடுக்கிறோம்டா.